அரேபியாவின் செய்திகள் சவுதி அரேபியா சீனாவுடன் ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கோவிட் வைரசுக்கு எதிரான தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனை அமல்படுத்துவதாக அமைச்சகம் அறிவித்துள்ளது தடுப்பூசியின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னரே மூன்றாம் கட்டமானது பல்வேறு நாடுகளில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பல மையங்களில் மருத்துவ ஆய்வுகளை உள்ளடக்கும் என்று சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆய்வுகளும் ராஜ்யத்தில் செயல்படுத்தப்படும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட ஆரோக்கியமான ஐயாயிரம் தொண்டர்களை குறிவைத்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது ரியாத் தமா மற்றும் மக்கா ஆகிய மூன்று நகரங்களில் உள்ள சுகாதார மருத்துவமனைகளில் பரிசோதனைகளை தொடங்குவதாக அமைச்சகம் கூறியுள்ளது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் புதியதாக ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டாக அதிகரித்து வருகிறது இன்று மட்டும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது மேலும் இன்று மட்டும் முப்பத்தி ஏழு பேர் மரணமடைந்துள்ள நிலை மரணமடைந்தவர்களின் பொது சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது ஆகஸ்ட் எட்டு முதல் வந்தே பாரத் மிஷன் மூலம் தாயகம் திரும்புவர்கள் குவாரண்டைன் தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்கு பற்றி வீட்டில் தங்குவதற்காக ஆன்லைனில் பதிவு செய்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதில் யாரெல்லாம் தனிமைப்படுத்தலில் இருந்து விலக்கு பெறுவார்கள் என்று பார்த்தால் கர்ப்பிணி பெண்கள் குடும்பத்தில் மரணம் காரணமாக பயணிப்பவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்றோர்கள் பத்து வயதுக்கு குறைவான குழந்தைகளுடன் இருப்பவர்கள் மற்றும் பிசிஆர் சர்டிபிகேட் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கு எல்லாம் விதிவிலக்கு அளிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவிலிருந்து தனி விமானம் ஒன்று மதுரைக்கு செல்ல இருக்கிறது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தமாமில் இருந்து மதுரைக்கு ஒரு தனி விமானம் பயணிக்க இருக்கிறது இந்த விமானத்தின் கட்டணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ரியல்களாகும் குவாரண்டைன் கட்டணம் இலவசம் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்படும் மேலும் குடும்பத்துடன் பயணிப்பவர்கள் மற்றும் பெண்களுக்கு ஹோட்டலில் தனிமைப்படுத்துதல் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் இதற்கு நானூத்தி ஐம்பது சௌதரியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் கர்ப்பிணி பெண்கள் இரண்டு வயதிற்கு குறைவான கைக்குழந்தை வைத்திருக்கும் பெண்கள் தீவிர உடல்நிலை பிரச்சனையால் மருத்துவ காரணத்திற்காக வருபவர்கள் மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பிற்காக வருபவர்கள் வீட்டில் தனிமைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் சவுதி அரேபியாவில் கால்நடை தீவனம் மற்றும் பார்லி வைக்கப்பட்டிருந்த லாரியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி இருபத்தி நாலு கிலோ கசிசை சவுதி காவல்துறை பறிமுதல் செய்ததாக எஸ்பிஏ தெரிவித்துள்ளது இதில் ஒரு ஆண் ஓட்டுநர் மற்றும் இரண்டு பெண்கள் சம்பந்தப்பட்டதாகவும் இவர்கள் மூவருமே சவுதி நாட்டினராக தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த விபத்து தொடர்பாக இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது அதே போல கடந்த வாரம் ராஜ்யத்தின் சுங்க அதிகாரிகள் நாட்டிற்கு கடத்தும் முயற்சியை முறியடித்ததாகவும் இதில் ஐந்து லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது மாத்திரைகள் இனிப்பு முலாம் பழங்களில் உள்ள சரக்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது ஜார்ஜ்தான் அல்ஹாதிதாவின் ஹாதிதாவின் எல்லைக் கடலில் இந்த சரக்குகள் கைப்பற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது போதைப் பொருள் கடத்தல் என்பது சவுதி அரேபியாவின் மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க